புதிய வகை கொரோனா குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் உருமாறிய புதிய வகை கொரோனா இதுவரை இல்லை என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றார். எத்தகைய பாதிப்பையும் எதிர்கொண்டு மக்களை பாதுகாக்க அரசு தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவித்துள்ள அவர், சர்வதேச விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கும் பரிசோதனை செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முன்னதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் பல்வேறு சுகாதார திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று துவங்கி வைத்தார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மனநல மருத்துவ நிலையத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். இதில் 75 அவசர கால ஊர்திகளை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த மனநல மருத்துவமனையில் இடைநிலை பராமரிப்பு நிலையத்தையும் திறந்து வைத்த முதலமைச்சர், மாநிலம் முழுவதும் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மனநல நல் ஆதரவு மன்றங்கள் அமைத்து மாணவர்களின் மனநலன் காக்கும் அமைப்பும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மாநில அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, மருத்துவத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.